எப்போதும் கும்கி போல் வடிவோடும் வலிமையோடும் சரித்திர சாதனைகள் பெற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விக்ரம் பிரபு அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் அந்த மாதிரியே இருக்கு. கடைசியாக 60 வயதில் மீட் பண்ண நினைக்கிறேன். சந்தோஷமான நாள் இது. வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் போன ஃபெப்ரவரி 1st டே ஷூட்டிங் வச்சோம்னு நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்து இப்போது 1st இயர் காலேஜு சீனியர் எதுன்னு சொன்னார். நான் எனக்கு கடைசியாக ஐ மீன் ஃபஸ்ட் பார்க்கும்போது துபாய் முனை இந்த 45-year-old கெட்டப்பில் பார்த்தாரு. ஸோ அப்போவே பயந்துட்டாரு. ஸோ இந்த பயத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து டிரெக்டரோட ஒன்று சேர்ந்து இந்த படத்தை வந்து கரெக்ட், ஏன்னா எப்போவுமே ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயம் தான் நிறைய ஃபஸ்ட் டைம் டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது. நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிறேன். அவங்களையும் வந்து எங்கேயாவது லூஸ் ஆகிட்டாங்கன்னா அப்படியே பிடிச்சி பாருங்க, நீங்கள் இதுதான் செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த கதை தான் சொன்னீங்க, இந்த கதையை செய்யுங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுறது தான் ஒரு எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷனே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக மாறணும் படத்தை வந்து கடைசியாக ஃப்ரேமில் வந்து பார்க்க போகுது. ஸோ அதுக்காக தான் கஷ்டப்பட்டோம் எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து ஆர்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி வந்து கதை எங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துச்சு, வேலை வாங்கினுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல டீம் ஒர்க் இருக்குது உள்ளார. அண்ட் இது வந்து அவுட் அண்ட் அவுட் ஆஃப்கோர்ஸ் கமர்ஷியல்னு சொல்லலாம், ஆக்ஷன் மெயின்லி ஆக்ஷன் த்ரில்லர். நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூவிஸ் செய்கிறதே எதுக்குன்னா ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவிலேருந்து இன்னொரு ஸ்டைல் மாறுறதே வந்து எனக்கு அப்படியே அந்த ஒரு தேவை, அது தேவையாக இருக்குது எனக்கு. அப்பப்போ யோசிப்பேன், என்னோட எல்லா படம் டைரக்டர்ஸையும் ஒரு ரூமில் உட்கார வச்சேன்னா ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயங்களாம் அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துடுவாங்க, ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க எல்லாருமே. பட் அந்த டிஃப்ரென்ஸில் நான் கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா, அதில் என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் நிறையா, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி. ஸோ அது வந்து ஐ ரியலி என்ஜாய் தட் ப்ராசஸ். ஸோ அந்த விதத்தில் ராஜ்தீப் பேர் மாதிரிங்க, ராஜ்தீப் நல்ல டைரக்டர் வருவேன் நம்புகிறேன். அவரோட குருங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ராஜா சார், மோகன் சார் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல கதையோடு வந்தார். இன்றைக்கி ஒரு நல்ல படமாக கையில் வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்துக்கு அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. தேங்க்யூ சார், உங்களோட ஒரு நல்ல ப்ரொடியூசருக்கான ஒரு விஷயங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் எல்லாருமே மியூசிக்கில் இருக்கட்டும், இப்போ கடைசியாக வந்து அந்த மெயினாக வந்து நாங்கள் மாண்டாஜ் அந்த மாதிரி பண்ணோம். எனக்கு ஃபஸ்ட் டே இந்த ஃபஸ்ட் ஒரு சாங், ஒரு டான்ஸ் சாங் காமிச்சாங்க. அது வந்து ஃபஸ்ட் டே ஷூட், நான் சொன்னேன் ஐயோ என்னையா ஃபஸ்ட் டே வந்து நான் ஆடைக்கிறேன், என்ன சீனு என்ன எனக்கு கதை தெரியும், பட் இந்த கேரக்டர் இறங்குறது கூட ஆட வச்சுனா என்ன செய்யறது அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் அப்படியே மொல்லமாக வந்து முடிச்சாச்சு இந்த படத்தை. பட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் நான் எனக்கு சிஜிலாம் பண்ணி இன்னும் காமிக்கல அவர், அதுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எப்போ காமிக்க போகிறீங்கன்னு. நீங்கள் எல்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது நிச்சயம் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் அகெயின் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை பெருமைப்படுத்துகிற மாதிரி தானு சார், எடிட்டர் மோகன் சார், பாக்யராஜ் சார் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்றைக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் அண்ட் அன்பு எல்லாமே இருக்கணும். தேங்க்யூ.